ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். படத்தோட ஹீரோ பேரு தரணி, படிச்சது பிகாம். ஆனா இவருடைய ஃபுல் டைம் ஜாபே கிரிக்கெட் விளையாடுறதாங்க. இவன் பேரு முருகன். படிப்புன்னு பார்த்தா 10 கிளாஸ் தாண்டல. இவன் வெளிநாட்டுக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் இவங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனா இவன் ஆசையெல்லாம் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். இவங்க தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க டீம் பேரு தோனி கிரிக்கெட் குழு. இவனுங்க கிரிக்கெட் வெறியனுங்க. இப்ப நீங்க பார்க்க போறது இவங்களுடைய கதையை தான். ஏன் உங்க கதையா கூட இருக்கலாம், பார்க்கலாமா? டேய் என்னடா தரணி, 6 பால் தான்டா இருக்கு, 18 ரன் அடிக்கின்றா. அவன் வேற அப்படி பால் போட்டுட்டு இருக்கான். டேய் எங்க அப்பே ஈபி பில் கட்ட கொடுத்த காசுடா, அதை வச்சு பெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கா. டேய் தெரியும்டா, அடிக்கிறேன் போடா. டேய் கால் எல்லாம் உலுந்து கரெக்ட் பண்ணாத, போடா. போயிட்டு
மூணு பால் தான்டா இருக்கு. அடிக்கிறண்டா போடா. ஆறு பாலுக்கு அப்படிதான்டா சொன்னேன். டேய் அடிக்கிறண்டா போடா. அந்த காலத்துல எம்ஜிஆர் பாத்திருக்கிறேன், சிவாஜி பாத்திருக்கிறேன், ரஜினி பாத்திருக்கிறேன், கமல பாத்திருக்கிறேன், விஜய் அஜித் இந்த காலத்து சிவகார்த்திகம் வரைக்கும் பாத்திருக்கிறேன். எல்லாருக்கும் கட் அவுட் வச்சு பால் ஊத்துறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா இவர் எந்த படத்துல நடிச்சாலும் தெரியல, என்னத்துக்கிட பால் ஊத்துறீங்க? அண்ணே, இந்திய கிரிக்கெட் வீரர் பேரு மகேந்திர சிங் தோனி. நடிகர்களுக்கு பால் ஊத்துறதுல லாபம் இருக்குது, இவருக்கு பால் அபிஷேகம் பண்றதுல என்னத்த லாபம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். அண்ணே, அவங்களால அவங்க வீட்டுக்கு தான் வருமானம், இவரால நம்ம நாட்டுக்கும் வருமானம், அதே சமயம் பெருமையும் கூட. அப்ப ஒருத்தரால நாட்டுக்கு வருமானம் தான் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்ப என்னால நாட்டுக்கு என்ன வருமானம் சொல்றேன்னு டீட்டெயிலா கேட்டுக்காங்க. காலை 7:30 ஒரு குவார்டர், 10:30 ஒரு குவார்டர், 11:30 ஒரு குவார்டர். கடையே 12:00 தானே திறப்பாங்க. கரெக்ட். நைட்டு 9:55 சட்டலாம் மூடும் போது ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபுல்லு வாங்கி செட்டில் ஆயிடுவோம். சரியா? அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1.5 தாண்டேன், எவ்வளவு? ஒரு 1500 மேல போகும்னது. அப்ப என்னால இந்த நாட்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவரு பால் அபிஷேகம் பண்ணாம எனக்கு பண்ணுங்க. அண்ணே, மரியாதைன்றது நாமெல்லாம் தேடி போக கூடாது, அதுவா தானா தேடி வரணும். மெசேஜ். 1983 கபில் தேவால நம்ம நாட்டுக்கு உலக கோப்பை கிடைச்சது. அதுக்கப்புறமா 28 வருஷமா அந்த உலக கோப்பைக்காக நம்ம நாடே தவமா தவம் இருந்துச்சு. அந்த கனவை உண்மையாக்கின ஒரு கபடி இந்தியா பாகிஸ்தான் ஒருத்தன் ஓட்டுன படத்தை எத்தனை தடவை தான் ஓட்டுவீங்க? எதுக்குடா இந்த பில்டப்பு? நீங்கள் டீ கொடுத்த கடனை கேட்டுவேன் தானே? டேய், ஒன்று பண்ணுறீங்களாடா? இந்த கிரிக்கெட்லாம் தூக்கி போட்டு பேசாமல் கபடி ஆட வரீங்களா? நீங்கள் டீ குடிச்ச காசே தர வேணாம், என்னடா சொல்கிறீங்க? அண்ணே, நீங்கள் வேணால் கபடி பிளேயராக இருக்கலாம். ஒரு 500 ரூபா கடனுக்காக எங்கள் எல்லாரையும் கபடிக்கு மாற சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. ஏன், நேற்று நடந்த மேட்ச்லையும் இந்தியா தான் கோப்பையை வின் பண்ணுச்சு தெரியுமா? கிரிக்கெட்டில் இந்தியா எத்தனை முறை வேர்ல்டு கப் வாங்கியிருக்கு? 2 முறை வாங்கியிருக்கு. இதுக்கே இந்த பீத்து பீத்திக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கபடி போட்டியில 2004 இருந்து இன்னைக்கு வர எல்லா உலக கோப்பையும் நாம தான்டா வாங்கியிருக்கோம். போங்கடா கிரிக்கெட் பைத்தியங்களா.
கபடியை பத்தி பேச்செடுத்தாலே பறந்துறானுங்களே. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கபடியோட பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியத்தாண்டா போகுது. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஸ்டாப், என் ஆள்கிட்ட லவ் சொல்ல போறேன், அஸ்டன்லாம் கூட இருக்கக்கூடாது, நீ கிளம்பு. அண்ணே அந்த பேட்டா ஒன்று போட்டா போடா. ஏடா புசு புசுன்னு இந்த சைகை காட்டுற வேலையில வச்சுக்கிட்ட வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். கோப்படாத செல்லும், கெட்ட பழம் போட்டு வந்திருக்கேன், கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்ல போறா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, இது பேர் சிதம்பர ரகசியம். பள்ளிக்கூடம் போற பிள்ளைல இருந்து பல்லு போன கேள வரைக்கும் நீ இதனா சொல்லி சுத்திட்டு இருக்க. சரி, நீ கடாவது கெட்டு போ, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, அந்த கறிக்கட பாய் உனக்கு ஃப்ரெண்டா? கோப்படாத செல்லும், முதல் பத்திரிக்கை அவருக்கே வச்சிருவோம். லூசு, பாய்க்கும் பாய் ஃப்ரெண்டுமே வித்தியாசம் தெரியல. இந்த லவ் வேற சொல்ல வந்துட்ட, போடா. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி, பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி. டேய் மச்சான், இந்த முருகன் எங்கடா போயிருப்பான்? தெரியல மச்சான், நான் வீட்டில் போய் பார்த்தேன், ஆளை காணோம். தூங்கி எழுந்தா நம்ம மூஞ்சில தான் முடிப்பான், நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போகவும் மாட்டான். டேய் அங்க வர முருகன, இங்க என்னடா பண்றான்? டேய் முருகா, என்னடா எப்படா வந்த? எங்க வர்றது? நைட்டு பூரா இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடுங்க, கையில் விளக்க மாதிரி பாக்கெட்டோட வந்திருக்கீங்க, வேற எங்கேயாவது பெயிண்ட் வேலை செய்ய போறீங்களா? ஏண்டா லூசு போயில, இன்னைக்கு என்ன தேதினு உனக்கு தெரியாது? ஆகஸ்ட் 25. போன வருஷம் இதே தேதியில நம்ம என்னடா முடிவு பண்ணோம்? என்னடா முடிவு பண்ணோம்? வருஷம் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நம்ம கிரவுண்டை சுத்தப்படுத்தி பேனரு கட் அவுட் எல்லாம் வச்சு தடபுடலாம் கிரவுண்டு தினம் கொண்டாடணும் முடிவு பண்ணோமா இல்லையாடா? சாயிடா தண்ணி, எங்க அப்பா திட்டி திட்டி என் மூளைய மங்கி போச்சுடா. வாங்கடா முதல்ல வேலையை ஆரம்பிப்போம். வாங்கடா இருங்கடா, இந்த கையில கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, இருங்கடா கட்டிட்டு வரேன். இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு மேல சரக்கு போடுவேன். அட எங்கயா போனீங்க, எப்பயா வருவீங்க? சரக்கு மேல சரக்கு போடுவேன். ஏண்டா லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது சாக்கு போக சொல்லுவானு. இவனுங்களா சாக்கு போட்டு தான் அடிக்கணும். எவனையுமே காணும, இத்தனை அடியும் ஊம குத்தல விழுந்துருக்கு. என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க, அடி விழுந்ததுல அடி விழுந்துச்சா? சரக்கு அடிக்கலல்ல, உனக்குதான் தெரியுமே அதிரி புதிரியா இருக்கும்னு. அதுக்குள்ளேவா? ஆமா ஆமா. எங்க அவன் கூட்டமா இருக்கு, நின்று இருக்கானே, நீ போய் அனுப்பிடுறியா? எந்த கடையில தான் கூட்டம் இல்ல, நான் தான் முதல்ல வந்து நீக்க வேண்டியதானே. இவெல்லாம் ஒரு ஆளு. சரிண்ணா, இவர் எங்கன்னு ஆளகணும். ஏய் உனக்கு தெரியாதாடா, அவன் சிக்கன் இல்லாம சரக்கு அடிக்க மாட்டான். பக்கத்துல தான் எங்கயா போயிருப்பான், நான் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ உட்காரு. நம்ம கடையை விரிப்போம். ஏய் என்னடா என்னடா அழுற? யாருல தெரியல, அடி என்ன சகுன, நீ எதுக்கு அழுற? நீ என்ன அழுகுற? ஒன்னையாவது அடிச்சாங்க, என் டேங்க உடஞ்சு விட்டாயடா. எனக்கு நீ குழுங்குற அப்படி மொத மொத அடிச்சு போனி பண்ணது என்னதான்டா? ஆளுங்க அடிச்சதுலண்ணே, ஏதோ நடக்குதுண்ணே. ஆபிங்க அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமா, இனிமே இந்த ஜென்மத்துக்கு இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிக்க கூடாதுடா. வாங்கடா வாங்கடா, எஸ்கேப் பண்ணலாம்டா. மச்சான் எப்படி குடுக்க வேண்டியதை குடுத்துட்டோம்ல, எப்படி ஐடியா? சூப்பர். கண்ணா தரணி, இந்த இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து போயிட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. சரி பண்றோம். டேய்
அவனை ஒரே பால் அவுட் ஆகணும். பால பாத்து போடு. பால் போறது இருக்கட்டும், பயிர் ரொம்ப பசிக்குது, அது கொஞ்சம் நீ அரை போட. டேய், நாங்களாம் என்ன காலங்காத்தால சாப்பிட்டா வந்திருக்கோம், டீ கூட குடிக்கல தெரியுமா? என்னதான் பேசுறாங்க மச்சான்? ஃபீல்டிங் ரெடியா? ரெடி ரெடி, போடுறா போடுறா. ஏய் புரா 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 புரா. யார் அவன் கிரவுண்டுக்குள்ள பூசா இருக்கிறான்? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன், அது நல்லது இல்லை சொல்லிட்டேன். ஆனா விசா டைம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. ஆ போ போ, எனக்கு வைக்கிற கச்சேரிய கோயில் செலவு புண்ணியமாக கிடைக்கும். மச்சான், ஏண்டா மச்சான் உங்க அப்பா கிட்ட கடந்து இந்த திட்டு வாங்குற? பேசாம அவர் சொல்ற மாதிரி நீ ஃபாரின்கே போயிடண்டா. என்னடா தண்ணி நீயே இப்படி பேசுற? உங்களையெல்லாம் விட்டுட்டு, இந்த கிரவுண்டை விட்டுட்டு, நம்ம நாட்டை விட்டுட்டு எப்படா நான் வெளிநாடு போவேன்? என்னதான் நம்ம வெளிநாடு போய் காரு பங்களா சொத்து சோகம் சம்பாரிச்சாலும் அது எனக்கு அப்போ என் பையனுக்கு, அவனோட பையனுக்கு, அவனோட பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு, அவங்க பேருக்கு போயிடும். ஆனால் நம்ம பேரில் இருக்க ஒன்றே ஒன்று, நம்ம செய்கிற சாதனம் தான்டா. இந்த மண்ணிலேருந்து ஏதாச்சும் ஒன்று சாதிச்சே ஆகணும்டா. கரெக்டாக சொன்ன மச்சான். தேங்க்ஸ் ரா மச்சான். அண்ணே கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களா? சரிம்மா. பாட்டி இதே எடுத்துக்கிறேன். பாட்டி நான் மொத்தம் ரெண்டு கூறு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. மறுபடியும் சொல்லுப்பா. ஒரு பூமாலை ஒன்று கொடுங்க. காலையிலே 500 ரூபாயா? 50 ரூபா இருந்தா கொடுப்பா, என்கிட்ட சில்லறை இல்ல. அவர் கேட்ட மாலையை கொடுத்துருங்க. இந்தாங்க. ஏப்பா சில்லறை மாத்தி வர வேண்டியதானே, அந்த புள்ள பரவாயில்ல கொடுங்க. கண்ணாணிவ கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா. கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா. இவ அணைப்புல நான் மறுபடி பிறக்கிறேன், இவ சிரிப்புல நான் என்னையே மறக்கிறேன்.
கண்ணால் இவ கவிதை பேசுறா. என் மேலதான் கத்தி வீசுறா. கண்டபடி என்ன தாக்குறா. கணக்கு பண்ணி என்ன தூக்குறா. ஆனந்த் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அவ பேர் அஞ்சலி. ஊரு கள்ளக்குறிச்சி. பிகாம் தேர்ட் இயர் படிக்கிற மச்சான். ஓய், அதுக்குள்ள எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? டேய், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றா. அது தெரியாம நீயா லவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் உன் காதல சொல்ல. அந்த பொண்ணு, ஐயோ நான் உங்களை அண்ணே மாதிரி நினைச்சேன், என் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல. நீ தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு பைத்தியமாக. அதுக்கு நாங்க வைத்தியம் பார்க்கணும், அது தேவையா? ஆமாண்டா மச்சான், நீ சொல்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோவில் தெரியுமா? என்ன சொல்ற? டேய் தரணி தரணி, பின்னாடி உன் ஆள் வந்துட்டு இருக்காடா. வரலாம் மச்சான். அப்படியே வரடா. வந்துடலா வந்துடலா. ஆமாடா. ஐயோ ஐயோ தரணி, என்ன ஓர பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் உங்களை பத்தி நான் எதுவுமே சொன்னது இல்ல. இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கம்முனு உம்முன்னு இருக்க வேண்டியது. காலேஜுக்குன்னு கால் எடுத்து வெளியே வச்சா சும்மா கும்முன்னு செல்போன் எடுத்து காதல் வச்சுக்கிட்டு காலேஜ் போறதுக்குள்ள போன்லயே லவ்வர் கூட குடும்பம் நடத்தி முடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறமா காலேஜ் கட் அடிச்சுட்டு அவங்க கூட பைக்ல உட்காந்து பீச் பார்க்கு எங்கேயா சுத்த வேண்டியது. அதுக்கப்புறமா அவனை கழட்டி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி டிராமா போட்டு மாமா பையனுக்கு ஆமா போட்டு நீங்க மறுவாழ்க்கைய ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க நிலைமையில என்ன வருது? ரொம்ப ஓரா பேசுற நீ. ஏய் கோவப்படாதடி. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என் மனசுல இந்த மாதிரி யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்காதீங்க. ஆ சரிங்க. ஏய் அவ்ளோதான்டா உனக்கு மரியாதை? பாத்து இருந்துக்கோ. நான் நரம்புடி வச்சிட்டா அஜித் நினைப்பு மூஞ்ச பாரு. பேசாம வா. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி. என்ன தம்பி ரெட்டை விழுந்திருக்கு? ரெட்டையா? இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் அதுல தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம்? அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீதான் துணை. விழுப்புரத்துக்கு பக்கத்துல பாதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சக்தி வாய்ந்த அய்யனார் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆடி மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போய் ஆடு கோழி பன்னின்னு காவு கொடுத்து முப்பூசை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். சாமி, எந்த ஊர் சொன்னீங்க? பாதூர். பாதூர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கேடா. அந்த ஊருக்காரங்களை நான் எப்ப காவு கொடுக்கலான்னு இருக்கிறேன்? அந்த ஊர் கோயிலுக்கு போய் என்ன காவு கொடுக்க சொல்றியா? முதல்ல உன்னதான் காவு கொடுக்கணும். நீங்க அந்த ஊருக்காரங்க தப்புக்கு அவர் மேல என்ன கோவப்படுற? இல்லடா, எங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த பாதூர் காரணங்களை இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. டேய், அது அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குடா. கண்டிப்பா நமக்கும் ஒரு நேரம் வரும். இதெல்லாம் எங்கடா போன? கால டீ கடை கூட வராம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டே தரணி, உன் ஆள் பேச்ச கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட லவ் தான் முக்கியம்னு போயிருவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயா தேடி வந்து லவ்வை கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நிரூபிச்சிட்டடா. உன்னை விட்டு இனிமேல் பிரியவே மாட்டடா. என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கடா. யாரா அவ? நேத்து வந்தவ சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க முடியுமா மச்சான்? நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருந்து ரெண்டு பேரும் சரித்திரம் படைக்கணும்டா. டேய் நம்பலாமாடா? நம்பு மச்சான். வார்த்தை மாறிட மாட்டியே. உன் மேல சத்தியமா வார்த்தை மாற மாட்டேன்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டடா. ஐ லைக் யூ மச்சான். டேய் வாடா. வாடா போய் பேசலாம். டேய்
உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை வந்து பார்க்காத என் கூட பேசாத என் கூட பழகாதன்னு? திரும்ப திரும்ப வந்து என் கூட கூட்டிட்டு இருக்க, போடா. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க, போடா போடா. சாரிங்க, என் கூட சேராதன்னு அவன் கேட்க மாட்டான், அதாங்க அவனை திட்டி அமிச்சேன். ஆமா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க? நானும் அவளும் ஒன்னாதாங்க வந்தோம். திடீர்னு அவ பாட்டு எதிரில வந்தாங்க, என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிராப் பண்ண போயிருக்கா. ஓ அப்படிங்களா, நான் வேணும்னா உங்களுக்கு துணையா வரட்டுமா? அதாங்க, உங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு இங்க துணையா இருக்கட்டுமான்னு கேட்டேன். அதான் எங்க என்ன பிடிச்சிருக்கா? நீங்க என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க, போடா போடா. என்ன விஷயம் சொல்லு இருக்கால, அவ கோயிலுக்கு வந்திருக்காடா? அவகிட்ட எப்படியாவது இல்லடா மச்சான், எனக்கு யாருக்கிட்டயும் ஐ லவ் யூ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீனா ஊர்ல பல பேருக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி செருப்படி எல்லாம் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதுரா. நீ ஒரு சொர்ணம் கிட்ட மச்சான் போதும் பல்பு அவனோட பப்ளிசிட்டி பண்ணாத. இப்ப என்ன லவ் சொன்ன அவ்வளவுதானே? கூட சொல்றேன், ஆனா ஒண்ணு என்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, உனக்கு லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்டா என்னையே பிடிக்காம போகும்? என்ன அழகா இருக்க, நல்லா படிச்சிருக்கேன், இதை விட வேற என்னடா தகுதி வேணும்? டேய் தம்பி, பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு இந்த தகுதி எல்லாம் போதாதுடா. சரி வேற என்ன வேணும்? உன்கிட்ட பைக் இருக்கா? இல்ல. ஐபோன் இருக்கா? இல்லடா. உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணமாச்சு இருக்கா? இல்லடா. இல்ல தம்மு தண்ணி கஞ்சா இந்த பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. ஏன்டா டேய், லேடிஸ்க்கு பிடிச்ச எந்த பழக்கமும் உங்ககிட்ட இல்லையே, எந்த பொண்ணு தாண்டா உன்ன லவ் பண்ணும்? இவனே ஏதோ புதுசா சொல்றான். டேய் அதெல்லாம் என்கிட்ட இல்லதாண்டா, ஆனா நல்ல மனசு இருக்கு, நீ போய் அவகிட்ட சொல்லு. இந்த போய் தொலைறேன். இவங்க எல்லாம் சொன்னா எங்க புரிஞ்சுக்கிறானுங்க? கருப்பி வர இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? ஏய் இருடி, கோவப்படாத. தேங்க்ஸ்ங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ. வாங்க சொல்லுங்க. சலீமு அனாத்லி லவ் பண்ணாங்களாமே, இத சொல்ல தான் கூட்டிட்டு வந்தீங்களா? அது பழைய கதை. லைலா மஜ்னு காதல பிடிச்சிட்டாங்களாமே, அது முடிஞ்ச கதை. கமல் அரசியல் வந்துட்டாருன்றாங்க. சீத்துக்கு வர மாட்டானே. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? ஒண்ணு இல்லங்க, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன், மனசுல இத வச்சுக்காம மன்னிச்சிருங்க. நான் ஏதோ மனசுல வச்சுக்கல, நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. போற முட்டை வாங்கடா. மறக்காம எடுத்து வந்துரு. சரி
வீட்டுல எல்லாரும் கேட்டுதான் சொல்லு. சரி என்னங்க அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல தர்ணி, அவங்க அண்ணனுக்கு தெரியாம தான் அவன் இங்க வந்தா. நாளைக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராரு, அவர் வரதுக்குள்ள அவங்க போயாகணும். காதல் தந்த நீ மல்ல கரும்பாதா இனிக்கிறிய இரும்பு என்ன கரைக்கிறிய வைரம் போல மின்னறிய வைராக்கியம் பண்ணறிய எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ யாவுள்ள யாவுள்ள எப்ப வருவலாம் சொல்ல யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மல்ல அனந்தி காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா. அவங்க வருவாங்களா? எவங்க? அதான் உன் ஃப்ரெண்டு. அப்படியா, அவளையே நீ கேக்குற? என்ன தர்ணி, லவ் பண்றியா? சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். தூக்கம் எனக்கு பிடிக்கலடி, உன் குரலை கேட்டிடதாதினவும் பொழுது விடியுதடி. எனக்குள் ஏதோ பண்ணுதடி, ஓம்பினப்பு தின்னுதடி, உன்னருகில் இருந்திடவே என் உசுரும் விரும்புதடி. ஆறிப்போன காயம் போல நெஞ்சுக்குள்ளே ஓசாயம், காதல் சொல்ல நானும் வந்தேன் போனதின்னு நீ மாயம். எப்பக்குள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவேன், எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ. யாவுள்ள யாவுள்ள எப்ப வருவளவு சொல்ல யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மல்ல. ஏன் லவ் சொல்ல முடியாம போனதுக்கு நான் தானடா ஃபீல் பண்ணும், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அது இல்லடா தரணி, எப்படியாச்சும் உன் லவ் நீ சொல்லி ஓகே பண்ணிருந்தீனா கிளம்புன்றல்ல பண்றது. என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்துவட்டி மகாலிந்துகிட்ட 1,00,000 ரூபாய்க்கு அந்த அர்த்தம் அடமானம் வச்சேன். இப்ப வட்டி முதலமா சேர்ந்து 3,00,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த இடத்த மூக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியல. எனக்கு வேற வழியும் தெரியல.
அதனால அவருக்கு அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்டேன். ஏதோ இத்தனை நாள் உங்க தயவுல நாங்க எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு வெளில போங்கடா, இனிமே இங்க விளையாடக்கூடாதுன்னா நாங்கெல்லாம் எங்கனே போய் விளையாடுவோம்? தம்பி, உங்க சூழ்நிலையோட என் சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. என் நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கப்பா, என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்க வேற எங்கேயாவது விளையாடுங்கப்பா, போயிட்டு வாங்க. என்னப்பா சொல்ற, கிரவுண்ட வித்துட்டாரா? ஆமாண்ண, காலங்காலமா எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருந்த இடம். சின்ன வயசுல இருந்து நீங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருந்தீங்க. அதுக்குதானே உங்களை பாக்கலான்னு வந்தோம். என்ன பார்த்து என்ன பார்க்க போகுது? தலைவர் நீங்க மனசு வச்சா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த இடத்த நாமளே வாங்கி போனேன். அப்படி வாங்கிட்டா அந்த இடம் நம்ம ஊருக்கே சொந்தமாயிடும். எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், நல்ல விஷயம்தான். இதுக்காக ஊருக்காரங்கிட்ட போய் உங்களுக்காக பணத்தை கேட்டேன்னு வச்சிங்களேன், என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனை இருக்கு, இது வேறியா? என்னால் முடிஞ்சது 1000 or 2000 ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்காகலாம் போய் ஊருக்காரங்கிட்ட பணம் கேட்க முடியாதுப்பா, போயிட்டு வாங்கப்பா. ஏ, இதெல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரி தலைவர். நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களாண்ணா, உங்களை எங்கெல்லாம் தேருத்து கிரவுண்டுக்கு போனால் விளையாட வேணான்னு சொல்கிறாங்கண்ணே, வேறு எங்கன்னா போய் விளையாடுத்து? அண்ணே, காலையிலேருந்து சாப்பிடவே பிடிக்கலண்ணே, மறுபடியும் அந்த கிரவுண்டில் விளையாடணுண்ணே. நாங்களாம் சின்ன பசங்கண்ணே, நீங்கள் பெரியவங்க, இதாக பண்ணுங்கண்ணே. கவலைப்படாதீங்கடா, நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக அந்த கிரவுண்டு நம்மளை விட்டு போகாது. சரியா, போய் சாப்பிடுங்க. பார்த்து தைரியமா பேசுங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும். சரியா? சரிங்கப்பா. இந்த பணத்தை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க, தைரியமா போங்க, நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிப்பா. ம், சரி. டேய், வாங்கட போலாம். ஏய் அசோக், அந்த பழகல பயணி வந்து பணம் கொடுத்தானா? வரவே இல்லை. சரி, அவன் வந்தானா சொல்லு, அண்ணா அந்த இடத்த காலி பண்ண சொன்னேன்னு. சரிண்ண, சரி சரி, நான் வரேன். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. என்ன மனோ, பசங்களோட வந்திருக்க? பாதூர் பசங்க, அவங்கள பார்க்க கூப்பிட்டு வந்தேன் சார். என்னப்பா விஷயம் சார்? எங்கள் ஊரில் விளையாடுறதுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு இடம் தான் சார். இப்போ நீங்கள் அதை விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே இல்லை சார். அந்த இடத்தோட ரேட் என்னன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் சார். விளையாட்டு பசங்க, விளையாட்டு தனமாக பேசுறீங்க. ஆமா, அவ்வளோ பணத்துக்கு எங்கப்பா போவீங்க சார்? சார், எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கொடுத்துருவோம் சார். 1 வருஷமாவா? சின்ன பசங்க, இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். நீங்க ஏதாவது பார்த்து செய்யுங்க சார். சார் சார், ப்ளீஸ் சார். நீங்க ஏதோ பொது விஷயத்தை கேட்குறீங்க, சின்ன வயசுலேருந்து விளையாடணும் சொல்கிறீங்க. உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்கிறேன், 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே 3 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு இடத்தோட பத்திரம் வாங்கிட்டு போ. இதுதான் என்னால் பண்ண முடியும். அண்ணா, போய் பணத்தோடு வாங்கப்பா, போங்கப்பா. பத்தே நாள், 3 லட்சம் ரூபா எப்படா புரட்ட போகிறோம் மச்சான்? பேங்க்ல போய் லோன் கேட்டு பார்க்கலாமாடா? எதுக்குடா பேங்க்காரன் போய் லோன் லோன் இருக்கா? ஆளா பாரு. சரி, எல்லாரும் வீட்டில் போய் பணம் கேட்டு பார்க்கலாமா? என்னது, வீட்லையா? ஏற்கனவே நம்ம எல்லாரும் தண்டச்சோறும் திட்டிட்டு இருக்காங்க, இப்போ அந்த சோத்திரைய வசத வைக்கிறக்கா? டே தரணி, டே என்னடா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்க? இல்லடா, கண்டிப்பா நம்மளால முடியும். முடியாதுங்கிறது முயற்சி செய்யாதவனுக்கு சொந்தமானது. நாமெல்லாம் தோக்க போற கூட்டம் இல்லடா, ஜெயிக்க போற கூட்டம். ஜெயிக்க போற கூட்டம், ஜெயிக்க போற கூட்டம். இது ஜெயிக்க போற, ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற, கலக்க போற ஆட்டம். ஜெயிக்க போற, ஜெயிக்க போற கூட்டம்.
இது கலக்க போற கலக்க போற ஆட்டம், இனி கண்ணில இல்ல கண்ணில இல்ல தூக்கம், இது லட்சிய வெள்ளோ லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் நீ உழைக்காமல் எதுவும் கிடைக்காது, உணராமல் உன்னை உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு ஒரு முகவரியும் கிடைக்கும், நீ முயற்சி செய்து பாரு ஒரு முகவரியும் கிடைக்கும். முயற்சி செய்து பார்க்கும் போது முட்டு கட்டை போடும் கூட்டம், ஜெயித்த பிறகு தானே உந்தல் காலை வந்து கட்டம் கட்டும். ஊரை கூடி தடுத்தாலும் இந்த கூட்டம் பதுங்காது, பாலி வந்த எங்கள் கோட்டம் வைராக்கியம் எங்கள் நோக்கம். சுரா மீன போல நீயும் எப்பொழுதும் நீங்கி வாழ்ந்து ஜெயிக்க போற, ஜெயிக்க போற ஜெயிக்க போற கூட்டம், இது கலக்க போற கலக்க போற ஆட்டம், இனி கண்ணில இல்ல கண்ணில இல்ல தூக்கம், இது லட்சிய வெள்ளோ லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் நீ உழைக்காமல் எதுவும் கிடைக்காது, உணராமல் உன்னை உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு ஒரு முகவரியும் கிடைக்கும், நீ முயற்சி செய்து பாரு ஒரு முகவரியும் கிடைக்கும். 38 39 40 டேய் 20,000 தான் தேறி இருக்கு. என்ன இவ்வளவுதானா வசூல் பண்ண வேண்டியவங்கள்டெல்லாம் வசூல் பண்ணியாச்சு, இப்ப மீதி பண்றதுக்கு என்னடா பண்றது? டேய் வேற யாரையும் வசூல் பண்ண விட்டமா என்ன, நல்லா யோசிச்சு பாருங்கடா. தம்பிங்களா இங்கதான் இருக்கீங்களா? இந்தாங்க சாக்லேட் எடுத்து. ஆமாண்ணே எதுக்கு நீ சாக்லேட் எல்லாம் கொடுக்குறீங்க, எதுவும் புதுசா கச்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணிருக்கேன் கச்சி ஆரம்பிக்கிறதுக்கு? நல்லது பண்றதுக்கு கச்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கையில பண்ணா தான் கச்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே, இப்ப அதான லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சரி அதை விடுங்க, நீங்க எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. பா நம்ம கபால் என்ன மூணாவது முறையா கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்காரு. அண்ணே சும்மா காமெடி பண்ணாதே, என்ன எலெக்ஷனே முடியல அதுக்குள்ள கவலை நினைச்சிட்டு சொல்றீங்க? தம்பி நாளையோட நாமினேஷனே முடியுது, இப்ப வரைக்கும் யாரும் எதிர்த்து நிக்கவே இல்ல, அப்போ அண்ணன் ஜெயிச்ச மாதிரிதானே அர்த்தம்? காசை வாங்கிட்டு ஓட்டு போற பைத்தியக்கார ஜனங்க இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் மட்டும் யாரு வேணாலும் சிஎம் ஆகலாம் பிஎம் ஆகலாம், உங்க சாக்லேட் வேணாம் உங்க சங்கத்தம் வேணாம் நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கினா உங்களால திருத்தவே முடியாது. இப்ப இல்ல அவனு கிடக்காங்க வாங்கின நம்ம வேலையை பார்ப்போம். மச்சான் கபாலி என்ன ஒண்ணுதான் ஞாபகம் வருது, அவர்கிட்ட நம்ம போய் டொனேஷன் வாங்கவே இல்லையே. டே ஆமாண்டா வாங்கடா போலாம். அந்த ஆள்கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம்னா சல்லி பிச தராதரா, அவங்கிட்ட பணத்தை வேற மாதிரிதான் திறக்கணும். என்னது கபாலி எடுத்து கவுன்சிலர் இருக்கா? தருணி வானத்துல ஒரு ராக்கெட் எடுத்து ஏடா கோணத்துக்குள்ள விட்டுக்கிட்டு, ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுல இதுவேற ஏடா. டேய் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு இப்ப நேர்லயே வந்துருவான்டா. நேர்ல வந்துருவான்ல, நேர்லயே வந்துட்டான்டா. சொல்லு போறான் போறான்.
எதிரில் நிக்கிறவனே சும்மா விட மாட்டேன். நீ எலெக்ஷன்ல எடுத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பார். கேட்டியாடா லூசு பயல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டனான மாதிரி அழகாக நடந்து வந்திருக்கான். அவனை போய்ட்டு அடி வாங்கிட்டான்னு கேட்டுட்டுருக்கா. போடாத பக்கம். டே தரணி, போனவன் போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னார்? அங்கே என்ன தாண்டா நடந்துச்சு? டேய் ஏண்டா, என்ன தைரியம் இருந்தால் என்ன எலெக்ஷனில் நிப்பண்ணி? டேய் எல்லாம் வெளியே போங்கடா. நான் ஜெயிக்கிறது உன் கையில் தான் பாருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற பயம்தான்ப்பா. நான் ரவுடிங்கிறதுனால தான் என்னை எதிர்த்து யாருமே நிற்கிறதில்லை. இப்போ நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய். ஐயோ, அதை நினச்சாலே நெஞ்சு பதறதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கியிருப்பா. டேய், நான் ஒன்றும் அவனை ஏற்று நின்று கவுன்சிலராக ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா. நான் அவனை எடுத்து நின்னா அவன் என்ன ஆஃப் பண்றதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்ட் வாங்குறதுக்கு உதவுமே தாண்டா இப்படி பண்ண. ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் நான் நினைச்சு பாக்கலடா. இதோ 50,000 ரூபாய் கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபாய் மிச்சம். இப்ப மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபாய் இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்ட் வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபாய் தேவை. என்னடா பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா வீட்டுல இருக்கான்? இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன், உள்ள இருந்து வர சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்த. தண்ணியா? என்ன ஒரு மாதிரி பம்மற? ஒண்ணுலப்பா. டேய் என்னடா கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. டேய் ஒரு அவசர வேலை போயிட்டு வரப்பா. இல்லப்பா. டேய் கையறா. ஏதுடா பணம் பா? அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல, அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டேன்பா. எடுத்துக்கிட்டியா? அவவே விவசாயத்துல பணத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான். இதை வச்சு வாழ்ந்து விட்டுட்டு இந்த பணத்தை எடுத்து கிரவுண்ட் வாங்க போறேன். ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போடா, என் கண்ணு முன்னே நிக்காது. போடா, தொலைச்சு கட்டிடுவோம். அம்மா இருமா. என்னடா கிரவுண்ட் வாங்குறது பணம் பத்தல, யார்டாவது வட்டி வாங்கி கொடுமா? டேய், நீ என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு பார்த்தா ஒன்ன உட்கார வச்சு நான் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கேன். தண்ட சோறு எப்ப பார்த்தாலும் கிரவுண்டு கிரவுண்டு சுத்திக்கிட்டு இருக்க. போறதுக்கு இந்த வீட்டுக்கு ஓலை மாத்தணும்னா அதுக்கு உனக்கு வக்க இருக்காடா? இந்த லட்சணத்துல வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுட்டு இருக்க. நீ இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு உனக்கு கொண்டுடு வேண்டா. உங்க தம்பி ரமேஷோட ஃப்ரெண்ட், பாதூர்ல இருந்து வரோம். சரி, நீங்க தண்டலுக்கு பணம் கொடுக்கறதா ரமேஷ் சொன்னா? 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோம். சின்ன பசங்களா இருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை? இத்தனை சோ நாங்க விளையாண்டது கிரவுண்ட, அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட விட்டுட்டாருன்னு அந்த கிரவுண்டை மறுபடியும் வாங்கணும்னு அதுக்கு தானே? ஏப்பா, அந்த கிரவுண்ட்லாம் வேற கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டியதானே? உங்க நம்பி எல்லாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்டுல இருந்து பெரியவங்களை அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. முக்கியமான விஷயமா டவுனுக்கு போறத சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயம்? என்னப்பா இது? பாரு, பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்ட் வாங்க பணம் இல்லைன்னு சொன்ன
அதான் இப்படிப்பா இவ்வளவு பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 லட்சம் ரூபாய் தர முடியும்ட்டாரு. அதான் என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை. உங்க வயசு பசங்கள்லாம் இந்த காலத்துல குடியும் கும்மாளமா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறது எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. முருகா, முருகா, என்னடா முருகா இருக்கானப்பா? எதுக்குடா அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லி அவன் காலை உடைச்சு அனுப்பிட்டீங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சுப்பா, எப்படி அடிபட்டுச்சு? அதை கேட்டு என்னடா பண்ண போறேன்? வந்துட்டாங்க பெரிய தியாகி மாதிரி. இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். போகடா. டேய், அவன் எங்கடா போயிருப்பான்? எப்படி அடிபட்டு இருக்கோம்? அதான் சொல்லவே மாட்டாரு. டேய், எப்படி ஊந்துருப்பட ஜிஹெச் தான் சேர்த்திருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். சரிடா, வாங்க வாங்க. முருகா, டேய் முருகா, என்னாச்சுடா உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா போய் சொல்லிட்டாரா. எடா சொல்கிற, ஃபாரின் போறியா? ஆமாண்டா, இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுருக்கும் போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனால் 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக இங்கேயே தரேன்னு சொன்னாரா. வேறு வழி தெரியலை, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்ககிட்ட சொல்லாமல் போகிறதா? சே, அதுக்கு இல்லைடா, நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லைடா, எங்க நான் உங்ககிட்ட போற விஷயத்த சொன்னா தடுத்துறீங்களோ பயந்துகிட்டு தான்டா உங்ககிட்ட சொல்லல. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மச்சான். உங்க அப்பா எவ்வளவு திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்ட் வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? இது பெரிய விஷயமாடா, என் உசுரை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கு நான் தயாரா தான்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்குது. நீ கவலைப்படாத மச்சான், நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா. இருக்கும், நீ போயிட்டு வா மச்சான். நீ கவலைப்படாத மச்சான், ஜாகிரதையா பாத்து போயிட்டு வா. என்னப்பா பணம் கிடைச்சதா? தரணி, நானும் எங்கெங்கயோ முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க. மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க, ஆனா மனுஷனை நம்பி தர மாட்டேன்றாங்க. என்ன உலகமோ. பா, இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய், டீ கடை பக்கமும் வர்றதே இல்ல, என் மேல எதுவும் கோமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லண்ண. அண்ணே, கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டா டேய், முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்னை தேடி வருவீங்க, இப்போ என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லைண்ணே, நாங்கள் கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது. இதில் கிரவுண்டுக்காக பணம் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நாங்கள் சொல்லலை. டேய், நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டியிருக்கேன். கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா. பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களாக சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தால் நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துடுவேன்டா. என்கிட்ட இருக்கிறது இந்த 3,000 ரூபா தான். இந்த 3,000 30,000 மாற்ற வழி இருக்குது, அது உங்களால் முடியும்டா. என்னென்ன சொல்கிறீங்க?
பக்கத்துல இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊர்ல ஒரு கபடி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30,000 ரூபாய். இந்த 3,000 போக்குவரத்து செலவுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம். போய் விளையாடுவோம், கண்டிப்பா ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு தான். உங்க பிரச்சனை தீந்துடும். என்னடா சொல்றீங்க? காமெடி பண்ணாதீங்கண்ணே. கிரிக்கெட் விளையாட நாங்கள் எப்படிண்ணா கபடி விளையாட முடியும்? இப்படியே நாங்கள் கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய், ஏண்டா முடியாது? இங்கே முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா. முயற்சி பண்ணா எல்லாமே முடியும், எதுவும் சாத்தியம்டா. நம்மளால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால் கண்டிப்பாக முடியும்டா. உங்கள் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரிண்ணே, நாங்கள் வரோம். இது போதும்டா, நான் ஜெயிக்க வைக்கிறேன், வாங்கடா. தடஜங்கள் படித்திட போராடு நண்பா, நண்பா, நண்பா. கவலைகள் கலைந்திடும், கனவுகள் கணிந்திடும், நீ வாடா தெம்பா, தெம்பா, தெம்பா. தடைகளை உடைத்திட தடஜங்கள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும், கனவுகள் கணிந்திடும், நீ வாடா தெம்பா. முயற்சிகள் செய்யாமல் முடிவுகள் தெரியாது. மோதிதா பாருடா முனைவெல்ல யாருடா. வேர்வைகள் சிந்தாமல் வெற்றி உன்னை சேராது. தேடிதா பாருடா முனை போற்றும் ஊருடா. கபடி நீ ஆடுடா கலங்காமல் ஓடுடா. தடைகளை உடைத்திட தடைஞ்சங்கள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும், கனவுகள் கணிந்திடும், நீம்பாடா தெம்பா, தெம்பா. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும். ஜெயிக்கும் வரையில் நீ ஓடே. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும். ஜெயிக்கும் வரையில் நீ ஓடே. காயங்கள் ஆறிடும், மாயங்கள் காட்டிடு. முடியாது என்று மூலையிலே பொதுங்கி விடாதே. நீ சிங்கம் என்று செய்தி கேடு பதுங்கி விடாதே. தடைகளை உடைத்திட தடைகள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும், கனவுகள் கலைந்திடும், நீ வாடா தெம்பா, 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 தெம்பா. என்ன ஊர் பண்ணீங்க? பன்ருட்டிண்ணே. சரி, நோட் பண்ணிக்கிறேன், போய் ரெடியா இருங்க. சரிண்ணே, சரிண்ணே. மடப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்னப்பா எல்லாரும் கபடி மேட்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே, நாங்கள் எல்லாரும் பாதூர்லேருந்து வந்திருக்கோம். சரி தம்பி, இங்கே என்ன மேட்ச் நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? விசாரிக்கலையா? கபடி மேட்ச் தானே? ஆமாம், கபடி மேட்ச் தான் இங்கே நடக்கிறது. 50 கிலோ வெயிட் மேட்ச். உங்களை எல்லாம் பார்த்தா 60-70 கிலோக்கு மேலே இருப்பீங்க போல இருக்கு. எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்? படித்த பிள்ளைங்க தானே நீங்கள், நோட்டீஸ் பார்க்கலையா? சாரிண்ணே, சரியாக விசாரிக்காமல் வந்துட்டோம்ண்ணே. நாங்க வர்றோம். சரிப்பா, நல்லது. அண்ணா, என்னன்னா ஏதோ வெயிட் மேட்ச்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல என்ன? அது ஒண்ணும் இல்லடா, விளையாட வர்றவங்கள வெயிட் போட்டு பார்ப்பாங்க. 50 கிலோக்குள்ள இருந்தா விளையாட விடுவாங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா 1 கிலோ இருந்தாலும் சரி, முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான்டா வெயிட் மேட்ச். அண்ணே, இதை நம்பி தானே வந்தோம். இப்போ பணத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோம்? அதான்டா எனக்கும் புரியலை. தேவையில்லாமல் உங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வாங்கடா, முதல்ல எல்லோரும் ஊருக்கு போவோம். வாங்க. அண்ணே, மெயின் ரோட்டுக்கு போகணும்,
பஸ் இப்போ வருமா? பஸ் வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்பா. ஒரு மணி நேரத்துக்கு மேல? ஆமா. கபடி போட்டிக்கு வந்தீங்களா? ஆமாண்ணே. ஏன் ஆடாம ஊருக்கு போறீங்க? நாங்க ஆடலாம்னு தான் வந்தோம். வந்த இடத்துல 50 கிலோ வெயிட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் ஆட முடியாதான். அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். தம்பி வந்துட்டு எதுக்கு வேஸ்டா போறீங்க? பக்கத்து ஊர்லயும் கபடி போட்டி நடக்குது. கபடி போட்டி? ஆமா, எங்க ஊர்ல இருந்து ஒரு டீம் போயிருக்கு. அப்படியா? முதல் பிரைஸ் 20,000 ரூபாய். 20,000? ஆமா. சூப்பர் மச்சான். எந்த ஊர்லனே? கள்ளக்குறிச்சிப்பா. கள்ளக்குறிச்சியா? ஏய் போலாண்டா. சரிண்ணே, நாங்க வர்றோம்ண்ணே. சரிப்பா. அண்ணா என்னாச்சுண்ணே? ஏன்னா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ரொம்ப தூரம்டா, நம்ம ஊருக்கு போகும்டா. அண்ணா 2 மணி நேரத்துல போயிட போறோம், இத போய் தூரம்ன்றீங்க? வாங்க போலாம். கேளுடா, அந்த ஊருக்குலாம் வேணாம்டா. வாங்கண்ண, போலாண்ண, வாங்கண்ண. டேய், சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதடா, இங்க வாங்கடா. இவ்வளவு நாளா சொல்லக்கூடாதுதான்டா இருந்தேன், வேற வழியே இல்லடா, இப்ப சொல்றேன்டா. கள்ளக்குறிச்சிக்கு நாம கபடி ஆட போனா பொணமா தாண்டா வருவான். என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில ஜெமினி கபடி குழுன்னு ஒரு டீம் இருந்துச்சு. எப்படி ஜல்லிக்கட்டை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்களோ, அவங்களும் அந்த காலத்திலேயே கபடியை உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க. எங்க கபடி விளையாட போனாலும் அவங்க தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்டவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம ஊர் லோக்கல் டீமோட நடந்த ஃபைனலில் தோத்து போயிட்டாங்க. சாதாரண டீமோட தோத்துட்டோமேனு அவமானம் தாங்காமல் மொத்த பேரும் விஷத்தை குடித்து நம்ம ஊர் ஆத்தங்கரையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தெரியாத அந்த ஊர் காரணங்க அவனுக்கு சாவுக்கு நாம தான் காரணம்னு நம்ம மேல கொலை வெறியோட இருக்கானுங்க. ரெண்டு ஊருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது அங்க கபடி விளையாட போக முடியுமாடா? அப்படியே போனா தான் சும்மா விடுவாங்களா? பேசுங்கடா. என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஆமா, என்னைய தான் பேச விடுறீங்களாக்கும். கபடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே என்னை கண்டபடி கலாய்ச்சிட்டு ஓடி போயிடுறீங்க. நான் என்ன உங்களை கட்டி வச்சாடா கதை சொல்ல முடியும்? விட்டா மென்டல் ஆகிடுவீங்க. சரி சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கடா. அண்ணே ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம பாதூர்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாவது இந்த விழுப்புரம்னு ஊர் பேரை மாற்றி வச்சுக்கிட்டோம்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லைண்ணே. அண்ணே இதுவும் நல்ல ஐடியா தானே, அப்படியே பண்ணிடலாண்ணே. இந்த விஷயம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுண்ணே, எல்லாரும் மறந்துருப்பாங்கண்ணே. வாங்கினே போலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாண்டா, உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிரமோன்னு தாண்டா நான் பயப்படுறேன். பயந்தாலே பாதி பழம் போயிடும் சொல்லுவாங்கண்ணே. தைரியமா போலாண்ணே, அதுக்கு மேல ஆகிறத பார்த்து போனேன். அண்ணே யோசிக்காதீங்க, வாங்கடா 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 வாங்கடா. மச்சான் ஒரு பிரச்சனை நடக்காது, கவலையே படாத. அண்ணே இவட்ட கேப்போமா? தம்பி கபடி நடக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்? பக்கத்துல தான் இருக்கு, போங்க. வாங்க. சரிண்ணே. எங்க ஊருக்கே கபடி விளையாட வந்துட்டீங்களா? அண்ணே என்னடா அடுத்த மேட்ச் பாரதிய டீம் கூட சொல்லியிருக்காங்கண்ணே. ஓ அப்படியா, சரி நீ தண்ணி கொண்டு போ. இந்த கபடி போட்டியானது சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தலாணியினரும் தளபதி அணியினரும் ஆடுகளும் இணைந்துவிட்டார்கள். அவர்களின் ஆட்டமானது மிகவும் பரபரப்பாக நடைபெறும் என்பதில் எந்தவித என்ன லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கரெக்டா என்ட்ரன்ஸ் லிஸ்ட் கட்டிட்டாங்களா?
அண்ணன் கொடுத்த அந்த லிஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்க. அண்ணே வணக்கண்ணே. சொல்லுங்கப்பா. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வர்றோம். எங்கள் டீம் பேர் டோனி கபடி குழு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி எங்கள் டீமை பதிவு பண்ணலாம்னு வந்திருக்கோம்ண்ணே. டீம் எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிஞ்சுது, இப்போ வந்துடுங்களே. ஆமாப்பா. இல்லைண்ணே, இங்கே மேட்ச் நடக்கிற விஷயம் காலையில் தான் தெரியும். அதான் புறப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை புரிஞ்சிக்க மாட்டாங்க போல இருக்க. எதுவும் பண்ண முடியாதுப்பா. ரொம்ப தூரத்துலேருந்து வரோண்ணே, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன்ப்பா சொன்னால் புரியாது, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. வந்ததுக்கு மேட்ச் ஒன்றா பார்த்துட்டு போங்க, இல்லைனா ஊர் போய் சேருங்க. ம், தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. சரி, ஃபைனல் பண்ண டீம் பேரை சொல்லுங்கள். ஆ, தோணே ஒன்று வானவில்லை, செகண்டு பாரதியார், மூணாவது பிஆர்எஸ் அணி. என்னண்ணா எல்லாம் சரியாக இருக்கா? மற்றணியெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா. டேய், அந்த பதூர் ஊருக்காரனுங்க நம்ம ஊர் கபடி விளையாட வந்திருக்கானுங்கடா. டேய், இதுக்கு தான்டா இவ்வளோ நாளாக காத்திருந்தேன். நீ சொன்ன மாதிரி அவங்கள போடுறதுக்கு சரியான நேரம் இதுதான்டா. ஓடுறோம்டா. என்ன பண்றதுன்னு இவர்தான் சண்முகம். நான் காலேஜ் படிக்கும் போது கேண்டீன் நடத்திட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. தரணி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க வாங்க. சரிண்ணே வாங்க. அடுத்த கபடி போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. பெரியவர்களே, மைக்கேல் அனௌன்ஸ் பண்ணது நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு தான். திடீர்னு வந்து கிளம்புறன்றீங்க? இவனோட அப்பா சேர்த்துட்டாங்கண்ணே, இப்பதான் போன் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னே. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. ம், டேய் இது அவர் கூப்பிட்டாரு, நீ மாட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கே. நீ பாதூருங்கிற மேட்டர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைண்ணே. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது என் ஊர் விழுப்புரம் தானே அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கு சாதகமா போச்சு, அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல, கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். அப்படியாடா, நான் என்னமோ எதுவும் பயந்து. சரிங்க, சரி வா. எப்படி டைமை மாத்தி போட்டாலும் செட் ஆகல. அப்புறம் என்னாச்சு? அதான் யோசிக்கிறோம். அண்ணே, இவங்க எல்லாம் சண்முகண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கண்ணே, உங்களை மேட்ச்ல சேர்த்துக்க சொன்னார்ண்ணே. ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு டீம் வேற போயிட்டானுங்க, என்ன பண்றதுன்னு மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கூட்டு வந்துட்டீங்க. போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிடுங்க, டீம் பேரையும் பதிஞ்சுடுங்க. நான் சண்முகனுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க போய் ஸ்கூல்ல தங்கிக்கிங்க. அண்ணே. என்னடா, அவங்க ஸ்கூல்ல தானே தங்கியிருக்காங்க. ம், நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம பசங்களை மட்டும் வர சொல்லிட்டு நாளைக்கு வந்து பாரு போ. அண்ணே, இந்த மேட்ச்ல ஏதாவது கபடி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. தம்பி, இது கண்ணாம்பூச்சி இல்லை, கபடி காமெடி பண்ணாம அவனுங்களை வர சொல்லு, போ. அண்ணே, இல்லைண்ணே, நல்லா விளையாடுவேண்ணே. டேய், வெறுப்பே தாத, நான் காண்டில் இருக்கேன், சொன்னா கேட்க மாட்டேன், அப்படியே விளையாடி கிழிச்சிருவியா? அடி வாங்காத, போயிடு. சரிடா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தெரியல, பயமா இருக்குடா. அண்ணே, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்கண்ணே. நீங்க முதல்ல அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க. நமக்கு நாளைக்கு தானே மேட்ச், நாங்க பாத்துக்கிறோம். பாத்து இருங்கடா. சரி சரிண்ணே. தரணி, என்னப்பா தங்குற வசதி எல்லாம் நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்குண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் காரைக்குடி டீமுக்கும் இப்போ மேட்ச் இருக்கு, சீக்கிரம் கிளம்பி கிரவுண்டுக்கு வந்துருங்க.
அண்ணே, எங்களுக்கு நாளைக்கு தானே மேட்ச்ன்னு சொன்னாங்க. இல்லைப்பா, திடீர்னு ப்ரோக்ராம் மாறி போச்சு. அதான் சரிண்ணே, நாங்கள் வரோம். சரிப்பா, லேட் பண்ணாதீங்க, வந்துருங்க. டேய், டீ கடைக்கார இல்லாமல் எப்படி விளாட்றது? இந்த நேரம் பார்த்து போயிட்டாரடா. டேய், அவரே அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காரு. இப்போ போய் அவரை கூப்பிடுறது சரியா வராதுரா. இந்த ஒரு மேட்ச் தானே, நாமளே சமாளிப்போம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, வாங்க சரி போலாம். வாங்க சரி போலாம். நமது கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பிஆர்எஸ் அணியினர் இந்தாங்கப்பா, உங்க ஊர் பேரும் டீம் பேரும் போட்ட பனியன் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை போட்டு போயிட்டு நல்லபடியா விளையாடுங்க. எங்களுக்கு பனியன் இல்லைன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்பா. நீங்க அவசரத்துல வந்ததுதான் டீ கடைக்காரர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. என்னம்மா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா அண்ணா. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ம், சரிங்க அண்ணா. உட்காரடி. போலாமா? போலாண்டி. அடுத்ததாக விழுப்புரத்தைச் சேர்ந்த தோனி கபடி குழு அணியினரையும் மற்றும் காரைக்குடி அணியினரையும் ஆடுகளத்தில் இறங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போய் பூந்து வர. அது சரி, இத்தனை பேர் தான் சுத்தி உழைச்சாங்களா? அது எப்படா ஒருத்தங்கிட்ட கூட மாட்டாம தப்பிச்சு வந்த? எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுக்காம ஓடி வந்திருப்பேன். எல்லாம் அந்த ட்ரைனிங் தான். கபடி. டேய், ஃப்ரைட் ரைஸ் போறோம்டா, கொஞ்ச நேரம் வேக ஓடுங்க. கபடி. 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 இவர்களின் விளையாட்டு மிக 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 நகைச்சுவையாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறது. இங்க வாங்கயா. இந்தால பிரேமி யார் நீங்க? என்னாச்சு? எதிர டீம் காரங்க திருட்டு பசங்கபா. திருட்டு பசங்க. இவங்க எல்லாம் எங்கள தான் வேலை பார்த்தானுங்க. இவங்க நம்பி கடை விட்டு போயிருந்தாங்க. கலால இருந்த 50000 அநியாயமா அடிச்சு போட்டாங்க. ஐயோ, அப்படியே சொல்றீங்க? ஆமாப்பா. ஐயோ, அங்க வரேன்னு ஓட்டணுங்க. காரைக்குடி அணியினர் பாதியிலேயே வெளியேறி விட்டதால் தோனி கபடி குழு அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. என்னப்பா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை மளிகை சாமான் காய்கறிலாம் வந்துருச்சா? எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேண்ணே. அண்ணே, ஆ, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. ஓ, அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, எதுவும் விசேஷங்களா? இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? நாங்கள்லாம் வெளியூரில் போய் கபடி விளையாடும் போது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வேற யாரும் இது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் பழைய பிளேயர்ஸ் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த காலத்தில் கப்பல் நிறைய காசு வச்சிருக்கோம் கூட, அடுத்தவனுக்கு கஞ்சி ஊற்றாமல் கஞ்சத்தனம் பார்க்கும்போது, இப்படி கபடி பிளேயர்ஸ் நீங்களாம் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறதை பார்க்கும்போது தானே தெரியுது உண்மையான தமிழனோட ரத்தத்தில் இன்னும் கபடி கலந்துருக்குன்னு. ஆ, சொல்லு தரணே. அண்ணே, அக்காக்கு இப்போ எப்படின்னா இருக்கு?
ஜரம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரிண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்க போனதும் எங்களுக்கு திடீர்னு மேட்ச் வச்சுட்டாங்கண்ணே. என்னாச்சு? ஜெயிச்சிட்டோம்ண்ணே. சூப்பர்ரா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா. சரி சரி, நான் வர்ற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்டா. சீக்கிரம் வந்துடுறேன். என்ன திடீர்னு ஊர் பக்கம்? கபடி மேட்சுக்காக போலீஸ் டீம் சார்பா வந்திருக்கேன். வந்தேன். எப்போ மேட்ச்? சாயங்காலம். சரி, கபடி மேட்ச்ல பாப்போம். ஓகே ஓகே, பார்க்கலாம். மச்சா, எல்லா மேட்சும் இப்படியே ஜெயிச்சிட்டோம்னா ஈஸியா ஃபைனலுக்கு போயிடலாம்ல? கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்காதரா. அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதோட இஷ்டத்துக்கு தான் வரும். புரியுதா? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னடா இது? நீங்க என்னங்க இந்த ஊர் பக்கம்? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஓ சாரிங்க, உங்க ஊர் கள்ளக்குறிச்சின்னு சொல்லிருந்தீங்கல்ல, மறந்துட்டேன். நாங்களும் உங்க ஊருக்கு கபடி மேட்ச் விளையாட வந்திருக்கோம். நீங்க கிரிக்கெட் தான விளையாடுவீங்க? இல்லங்க, நாங்க கபடியும் விளையாடுவோம். அஞ்சலி, ஆமாச்சு, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். சரிங்க. ஏய், செட் ஆயிடுச்சு போல. சீக்கிரம் உட்காரு, போலாமா? சரி போடி, வரேன். சரிங்க. மச்சான், நம்ம ஊரில் தான் லவ்வை சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஊரில் அது கண்டிப்பாக லவ்வை சொல்லிடுறா. ஓகேவா? இல்லைடா மச்சான், நான் அவகிட்ட என் லவ்வை சொல்ல போகிறது இல்லைடா. ஏண்டா? டேய், நான் என் லவ்வை சொல்ல போய் அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கபடி ஆட முடியாமல் போயிடும். நமக்கு இப்போ கிரவுண்டு தான்டா முக்கியம். என்னடா, இதுக்கு போய் இவ்வளோ தூரம் வர வேண்டியதா இருக்கு? ஆமாண்டா, அவனுக்கு வேற வெயிட் பண்ணி போகணும்டா. எவ்வளவு நேரம் தான் அவனுக்கு பாத்ரூம் போவானுங்க? அதை விடுங்கடா, ஏதோ நம்ம கூட நமிதா டீம் மோத போகுதுன்னு சொன்னாங்களே, எல்லாம் வயசு பொண்ணுங்களா இருக்குமோ? வந்த வேலையை போறான். வரட்டும், ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணிடுறேன். அச்சா, நீ சொல்ற மாதிரியே வயசு பொண்ணுங்க தான்டா. கையப்பு பக்கத்துல ஏதாவது இரும்பு இருக்கான்னு பாடுறா. சீக்கிரம் பண்ணுவாடா, படுத்து பொடி, நல்லா அமுக்குடா. நீ தலையை தூக்கி போடா, தூக்கி போடி. இந்த சனையை முடிச்சவள் போய் அந்த நேரம் பார்த்து வந்துருச்சுடா, இல்லைன்னா ரெண்டு பேரை காலி பண்ணிருப்பா. அவனுங்களை எப்படி போட ட்ரை பண்ணாலும் மிஸ் ஆயிட்டே இருக்கானுங்க. அவனுங்க ஊரை விட்டு போறதுக்குள்ளார ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். அதுக்கேண்டா இவ்வளவு பதட்டப்படுறேன்? அதெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன், அவனுங்களாம் நமிதாவோட தீவிர ஃபேன்ஸா. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணுவானு. இப்ப இவனுங்க கூட தான் போக போறோம். சரியா, பாத்து போடா.
கபடி 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 மூன்று புள்ளிகள் வானவில் அடிக்கு ஏ பாயிண்ட் எடுத்துடா கபடி 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 வானவில் அணியினர் 13 புள்ளிகளை பெற்று மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறார்கள். ஒரு புள்ளிகளை மட்டுமே பெற்ற தோனி கபடி குழு அணியினர் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் 13 புள்ளிகளை தாண்டி ஒரு அணி வெற்றி பெறுவது என்பது மிகவும் சிரமம். தோனி கபடி குழுவின் கேப்டன் யோசிப்பதை பார்த்தால் தங்களது கூடாரத்தை காலி செய்து கொண்டு உடனே ஊருக்கு கிளம்பி விடுவார் போல் தோன்றுகிறது. நீ மட்டும் ஜெயிக்க வைக்கலன்னு வச்சுக்க, எல்லாரும் ஊருக்கு தாண்டா போயிருக்கணும். இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே இல்லடா. ஊருக்கு போய் மறுபடியும் பணத்துக்குள்ள உள்ளனு அலைஞ்சிருக்கோம். தோத்துருந்தோம் டீ கடைக்கார பதிலே சொல்லிக்க முடியாதா? இல்லடா மச்சான், எங்க நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நடந்துருமோங்கிற பயமும் நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிற வெறியும் தாண்டா என்ன இந்த மாதிரி ஆட வச்சது. மச்சான் நீங்களும் வர மேட்ச்ல எல்லாம் கொஞ்சம் வெறியோட ஆடுங்கடா, அப்பதான் நம்ம நினைச்சபடியெல்லாம் நடக்கும். சரி மச்சான் கிளம்பலாம். சரி வாங்கடா.
தரணி, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அதான் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டம்ல, அடுத்த மேட்சும் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். சரி வா சாப்பிட போகலாம். எனக்கு பசிக்கலடா. அந்த பொண்ணோட ஊருக்கு வந்திருக்கோம், நேற்று பார்த்தப்ப கூட சரியாக பேசலை. சரி இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவான்னு எதிர்பார்த்தேன், அவள் எதுவுமே பேசாமல் போயிட்டா. ஏன்னே தெரிலடா, அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டே இதுக்காடா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை உனக்கு ரொம்ப தேவையா? விட்டுட்டு வந்த வேலையை பாடுறா. டேய் மாப்பிள்ள, பொண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு நம்ம எந்த ஒன்று நல்லாவே தெரியும். இந்த ஊருக்குள்ளே யாருக்கிட்டே சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமாடா. டேய் இதை யாருமே யோசிக்கலையாடா. சரி நீங்கள் முதல்ல போய் சாப்பிட்ருங்க. நம்ம பசங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேணாம், புரியுதா? நான் எங்கேன்னு கேட்டானுங்கண்ணா சண்முகன் அவனை பார்க்க போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். பேசிட்டு வருட்டா, வாங்கடா. என்னப்பா எதுக்கு தனியாக கொண்டு வந்தீங்க பேசுறதுக்கு? இல்லைண்ணே, அந்த பாதுருக்காரனுங்க விழுப்புரம் பேரை மாற்றி வச்சுட்டு கபடி மேட்சுக்கு வந்திருக்கானுங்க. அதுக்கு என்னப்பா என்னண்ணா எப்படி கேட்குறீங்க? பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? 20 வருஷம் ஆச்சியா, இன்னும் அந்த பிரச்சனை பிடிச்சா தூங்கிட்டு இருக்கீங்க? உங்களை மாரி பாதிக்கப்பட்டவங்களா குடும்பம் குட்டினு வாழ்ந்துட்டு இருக்காய்யா? பஞ்சாயத்தில் முடிவு பண்ண தெரியாதா உங்களுக்கு? இருந்துங்கய்யா, முதல்ல போய் கபடியில் ஜெயிச்சு நம்ம ஊர் மானத்தையாவது காப்பாத்துக்கய்யா. வந்துட்டானுங்க, இது ஒரு பிரச்சனைன்னு தூக்கிட்டு. என்னடா இவரு அவங்க ஒரு கார மாதிரியே பேச போறாரு? விஷயத்தை வேற சொல்லிட்டோம், இனி அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நாம தான் மாட்டிப்போம். என்னடா பண்றது இப்போ? நீ சொல்றதும் கட்டுதான்டா. அவனுங்களை எப்படி போடணும்னு வேற மாதிரி பிளான் பண்ணலாம். அஞ்சலி ஒரு நிமிஷம். எங்கேன்னு தனியா இருக்கீங்க? உங்களை பார்க்கதாங்க. என்ன விஷயம்? இல்ல நாங்க பாதூருங்கிற விஷயத்த ஊர்ல யார்ட்டயா சொல்லிருக்கீங்களா? இல்லையே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இனிமேல யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. ஏன்? இல்லைங்க, நாங்க எங்க வீட்டுல பக்கத்து ஊருக்கு தான் கபடி மேட்ச் ஆட போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் வந்தது தெரிஞ்சா திட்டுவாங்க, அதாங்க. சரிங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் வரேங்க. ஒரு நிமிஷம். ஆனந்தி கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம் விடுங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்றேன். சாரிங்க, என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல. என் அம்மா அண்ணன் யார சொல்றாங்களோ நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். தேவையில்லாம உங்க மனசுல ஆசையை வளர்க்காதீங்க. இதே தெரியாதவங்களா இருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க. சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஊரு கள்ள குறிச்சு போராய நெஞ்ச கிழிச்சு யாவூரு பாதூரு ஆனேனா கோளாறு இவ அழகு ஏதோ பண்ணுதே என்ன பிச்சு ஏனோ தின்னுதே எனக்குள்ள தூரல் போடுற என் புள்ள தூரம் போடுற இவ ஊரு கள்ள குறிச்சு போராய நெஞ்ச கிழிச்சு என் ஊரு பாதூரு ஆனேனா கோளாறு பூத்த செடியாயிருந்தே ஒன்ன பார்த்து மரமானே காதில் உந்தன் குரலும் கேட்ட எனக்கு கிடைத்த வரமானே
கனவில் ஒன்ன தேடிதாலஞ்சேன், கவிதை எழுதி கவிஞன தெரிஞ்சேன், பார்க்கும் முன்பு சிலையா கிடந்த நீயும் பார்க்க உயிர் வந்து நடந்த ஓந்தாவணி தீண்டும் போது நான் புதையலாகிறேன், ஓம் கைவிரல் உரசும் போது நான் பூக்களாய் பூக்கிறேன், எனக்குள்ள சாமியாடு எனக்கு நீ சாமியாகிற. இவ ஊரு கள்ளக்குறிச்சி போராய நெஞ்ச கிழிச்சி, என் ஊரு பாதூரு ஆனே நான் கோளாறு. என்னடா சண்முக அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? இல்லடா, சண்முக அண்ணா வீட்டுக்கே நான் போலடா. அவர் வீட்டுக்கு போற வழியிலேயே அஞ்சலி என்னை பார்த்துட்டா. அவகிட்ட பேசினதுல இருந்து என் மனசே சரியில்லடா. அதான் அவர் வீட்டுக்கு போகாம நான் திரும்பி வந்துட்டேன். அப்படி என்னடா சொன்ன அந்த பொண்ணு? அவ மனசுல இருந்ததை சொல்லிட்டா. அவளுக்கு இந்த காதெல்லாம் பிடிக்காதா? அவங்க வீட்டில் அவங்க அம்மா அண்ணன் யாரை பார்க்குறாங்களோ அந்த பையனை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பாலாம். டே, நீ தான் அவகிட்ட லவ்வை சொல்ல மாட்டேன்னு சொன்னேல, அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? நானும் சொல்லடா. அவளை வற்புறுத்தி கேட்டா, சரி இதுதான் சமயம்னு நானும் என் மனசில் இருந்தது சொல்ல வேண்டியதாக போச்சு. டே, நீ லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு அப்புறம் தெரியும். அதான் நம்ம ஊரில் ஆனந்தி இருக்கால, அவகிட்ட ஒரு நாள் இதை சொல்லிட்டேன், அவள் போய் இவகிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. டே, பொண்ணுங்க பிரச்சனை விட்றா, நீங்கள் நடக்கிற போட்டியில் ஜெயிச்சு ஃபைனல் போகிற வழி பார்ப்போம். டே, என்னங்கடா பொண்ணுங்க நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இவனுக்கு கல்யாணம் ஆனால் பொண்ணு தான் பிறகுன்னு பேசிட்டு இருந்தாங்கண்ணே. அதை விடுங்கண்ணே, அக்காவுக்கு என்னென்ன ஆச்சு? இதை நான் நம்பணும். ஆலையும் மண்டையும் பாரு, விளக்கண்ணே, இதெல்லாம் மக்கனையாக பேசு. ரெண்டாவது மேட்ச் என்னாச்சுடா? ஜெயிச்சிட்டோண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நான் நினச்சி கூட பார்க்கலடா. சரி, அடுத்த மேட்சை யார் கூடடா? லோக்கல் போலீஸ் டீம் கூடண்ணே. டே, அதுலேயும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும்டா. கண்டிப்பாண்ணா, சூரா ஜெயிச்சிருவா? கண்டிப்பாக ஜெயிப்பண்ணே. அண்ணே, என்னப்பா? நான் இந்த ஊர் தான், நல்லா கபடி ஆடுவேன், ஏதாவது ஆள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்கண்ணே. இப்போதைக்கு ஆள் இருக்கு, தேவைப்பட்டுச்சுன்னா உன்னை கூப்பிட்றேன்ப்பா. ம், கொஞ்சம் மறந்துடாதுங்கண்ணே. சரிப்பா, சரா வாங்கடா போகலாம். ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன். தங்கச்சிக்கிட்டே லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்டா. அண்ணே, அவனை ஏதாவது செய்யண்ணே. அதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். சொல்லுங்கண்ணே, என்னென்ன செய்யணும்? இன்னைக்கு நடக்க போகிற மேட்சில் அவனை நீ போட்டு. யாருக்கும் தெரியாது, நீ சொன்ன மாதிரி அவனை தூக்குறேன்னு. இதோ தோனி கபடி குழு அணியினரும் காவல்துறை அணியினரும் ஆடுகளத்தில் இறங்கிவிட்டார்கள். வெற்றி பெறும் அணி நாளை யாருக்கும் தெரியாது, நீ சொன்ன மாதிரி அவனை கூப்பிடுற. இதோ இரண்டாவது சுற்று ஆட்டம் ஆரம்பிக்கிறது. ஆடவுட்
ஆலையும் மண்டையும் பாரு. இரு அணிகளும் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். காவல்துறை அணியினர் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறார்கள். தோனி கபடி குழு அணியினர் ஒரு புள்ளிகளுடன் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பான ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக தோனி கபடி குழுவின் கேப்டன் ஏதோ யோசிக்கிறார். இதோ மீண்டும் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. தோனி கபடி குழுவின் கேப்டன் ரைட் இருக்கிறார். புள்ளிகளை வெற்றி தருவார. பார்க்கலாம் தோனி கபடி குழு கபடி பலத்தை காட்டுகிறார். கபடி 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 என்னப்பா இப்படி பண்ணிட்ட? கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? கைய பார்த்தா தெரியுது இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு. ஒன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம். இந்த விஷயம் மட்டும் பப்ளிக் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம ஊர் மானமே கப்பல் ஏறிடும். யாரு ஃபைனல்ல விளையாடுறதுன்னு கமிட்டியில முடிவு பண்ணி சொல்றோம். போய் வெயிட் பண்ணுங்க, கமிட்டியெல்லாம் கொஞ்சம் வர சொல்லுப்பா. விழா குழுவினர் இந்த போட்டியின் முடிவை பற்றி தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதால் காவல்துறை அணியினரே வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். நம்ம ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். எப்படியும் போலீஸ் டீம் தான் ஜெயிச்சதா அறிவிப்பாங்க. அந்த போலீஸ் டீமை வெளியேற்றியாச்சு. நாளைக்கு ஃபைனலில் எங்கூர் டீம் கூட நீங்கள் தான் மோத போகிறீங்க. ரெடியாகி வந்துருங்க. சரிங்க. உங்களுக்கெல்லாம் திறமை இருக்கோ இல்லையோ அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, அதிர்ஷ்டம் எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காதரா. அதனால நாளைக்கு நடக்க போகிற ஃபைனலில் திறமையோட முழு முயற்சியோட நாம ஜெயிக்கணும். என்ன லோகேஷ் இப்படி பண்ணிட்ட? அவனை எப்படியா போட்டலன்னு தானே பார்த்தேன். கடைசி நேரத்தில் கை தவறிய அம்பேர் காலில் பட்டுருச்சுனே. அவனுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த மண்ணில் தான் சாவு. வேறால அவங்க நல்லதாடா? ஆ, நல்லபடியாக போயிட்டு இருக்குனே. ராம்சாமி, நான் ரொம்ப தூரம். அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, அந்த பாதையில் இருக்கிற கிரவுண்ட் ஒன்று பார்த்தேனே, நல்லா இருக்குண்ணே. அது என்ன ஏதுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் முடிச்சிடலானே. பார்ட்டி வெயிட்டுக்கினே, நல்ல பார்ட்டினே. ஏய், அந்த பாதூர் பசங்களுக்கு 10 நாள் டைம் கொடுத்துமே, என்னையோட முடியுது? நாளையோட முடியுதுண்ணே. என்னன்னு யோசிக்கிறீங்க அண்ணே? அந்த பசங்களாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகணும். என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சிடலாம். யோ, சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ, நான் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது தான். நான் 2 நாள் வெயிட் பண்ணுறதா தான் வெயிட் பண்ணு, இல்லைனா கிளம்பி போயிட்டே இரு. சரிண்ணே, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணே. என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாப்பா. ம், எவ்வளோச்சுண்ணே? 15 ரூபாப்பா. 3 டீம் 30 ரூபா ஆச்சாண்ணே. இல்லைப்பா, எங்கள் ஊரில் கபடி பிளேயர்ஸ்க்கெல்லாம் பாதிரேட்டு தான்ப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? நேற்று நடானா இங்கே இருக்கிற எல்லா கபடி பிளேயர்ஸ்க்கும் ஊருக்காரங்க ஒன்றா சேர்ந்து சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் நடானா இந்த டீயை பாதி விலைக்கு கொடுக்குறீங்க. அந்தளவுக்கு கபடி நீங்கள் எல்லோரும் நேசிக்கிறீங்களாண்ணே? ஆமாப்பா, இந்த கபடி நம்ம மண்ணோட விளையாட்டு, தமிழனோட பாரம்பரிய விளையாட்டு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விளையாட போகிறவங்க கூட கபடியை ஒரு முறை விளையாட்டு தான் போவாங்களாம். அப்படிப்பட்ட வீர விளையாட்டை விட்டுட்டு கோடி கோடியாக வருமானம் வருதுங்கிறதுனால ஏதோ ஒரு விளையாட்டை இன்றைக்கி தள்ள தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கபடியை திட்டமிட்டு இன்றைக்கி எல்லாரும் அழிச்சிட்டு இருக்காங்கப்பா. ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ ஏதோ உங்களை மாதிரி பசங்க விளையாடுறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கம்மி விலையில் கொடுத்து கபடியை ஊக்குவிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணுறதுனால கபடியை ஊக்குவிக்கிற மாதிரி அழிச்சு தமிழங்கிற உணர்வையும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுப்பா. அதனால் நாம் ஒரு தமிழனா இந்த கபடியை அழியாமல் பார்த்துக்கணும்பா. தமிழருடைய பல கலைகள் அழிஞ்சிட்டு வர இந்த காலத்தில் இன்னும் அழியாமல் இருக்கிறது இந்த கபடி ஒன்று தான்ப்பா. உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் இந்த கபடியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, வரேன்பா. சரிங்கண்ணே. என்ன காசு, திடீர்னு அண்ணனை பார்க்க வந்திருக்கா? ஒருத்தனை போடணுண்ணே, அதான் வந்தேன். சரி, போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆ, அப்படியா? ம், எடு. எந்த ஊர் பையன்? ஊர் பாதூர்ண்ணே. இப்போ கபடி விளையாட வந்திருக்கான், எங்கள் ஊரில் தான் தங்கியிருக்கான். அப்படியா? ஆமாண்ணே. அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியா? ஆ, இருக்கு, கொடு. அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, இவன் செத்துதான் நினச்சிங்க.
நான் போட்டுறேன். சரி அப்புறம் வரேன். சரிண்ணா. ஏய், நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இல்லடா, பனியன் காய லேட் ஆயிடுச்சு. அதான் ஏய், இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்ரா, கிரவுண்டுக்கு சீக்கிரமா போகலன்னா டிக்கெட்டுக்காரனு திட்டுவாரு. எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. சரி நான் முதல்ல போறேன், நீங்க சீக்கிரமா வந்து சேருங்க. என்ன சரிடா, லேட் பண்ணாதீங்கடா. ஒரு நிமிஷம் ரெடி. என்ன டைம் ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு இதுக்கு? கொஞ்சம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பாரு. பண்ண என்னாச்சு? அது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி நான் பார்க்கறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்ங்க. சரிங்க வர. ஓகே, ஹலோ. ஒரு நிமிஷம். இவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா, இந்த கேர்ள்ஸ்ல ஒருத்தரோட லவ் ஒரு பொண்ணு ஏத்துக்கலன்னா என்னென்னமோ பிரச்சனை பண்றாங்க. ஆனா நீங்க இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறீங்க. உங்களுக்கு இவ மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? சாச்சே, இவங்க மேல எனக்கு எதுக்குங்க கோவம் வரணும் சொல்லுங்க? அவங்களோட விருப்பத்தை அவங்க சொன்னாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வமான விஷயங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால நான் வெறுக்க முடியுமா? இல்லை என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண முடியுமா? நம்ம மனசை புரிஞ்சுக்கலனாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தாங்க உண்மையான லவ். எப்போ இவங்க அம்மா அண்ணன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்களோ, அப்போவே இவங்க மேலே இருந்த மரியாதை எனக்கு இன்னும் கூடிருச்சுங்க. ஏற்கனவே இவங்களை எனக்கு பிடிக்கும், இப்போ இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரிங்க, எனக்கு கபடி மேட்ச்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன், நீங்கள் பார்த்து போங்க. அண்ணே, நீங்க தானே தரணி? ஆமா, நான் தாங்க தரணி. அண்ணே, சண்முகன் அவனை கூட்டு வர சொன்னாருண்ணே. இல்ல, நான் கபடி மேட்ச்க்கு போயிட்டு இருக்கேன், அது சம்பந்தமா பேச தானே கூட்டு வர சொன்னாரு. சரி ஓகே, வாங்க போலாம். வந்துட்டீங்களாடா. டேய், இது ஃபைனல் மேட்ச்டா, ரொம்ப கவனமா ஆடணும், புரியுதா? சரி, தரணி எங்கடா? என்னது, இன்னும் வரலையா? ஏய், நான் இங்கே தானடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இன்னும் வரவே இல்லையடா. எங்களுக்கு முன்னாடியே போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். இல்லையடா. சரி சரி, எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பான், வந்துடுவான் பத்து நிமிஷத்துல. நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். சரிண்ணா. நமக்கு முன்னாடியே கிரவுண்டுக்கு போறேன்ட்டு போனான், எங்கடா போயிருப்பான்? அப்படியே வெட்டி முடிக்கிற மாதிரி அவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்பி போனான், எங்கே போயிருக்கான்னு தெரில. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை நம்பி வந்தோம் பாரு, எல்லாம் நம்மளை சொல்லணும். அண்ணா ரெடியாங்கடா, மேட்ச் இன்னும் பத்து நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம்டா. என்னடா, அவன் இன்னும் வரலையா? டேய், பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இன்னும் வரலைன்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறதுலே அவன் தான் சுமாராக ஆடுவான், நீங்கள் என்ன விளையாடி கிழிச்சிருவீங்க? ஏண்டா, அவனை போய் தேடிடுவேனா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையடா. படா, போய் தேடுறா. நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கானு போயிருப்பான். ஏய், அவன் கிடைச்சானடா? இல்லடா. சே, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்னடா ஆச்சு? மாப்பிள, நானும் சந்து புந்தெல்லாம் தேடிட்டேன்டா, எங்கேயும் காணண்டா அவனை. என்னடா இங்க கூட்டு வந்திருக்கீங்க? சண்முகம் என்ன, எங்க காணும்? யார் கார்பர் பா சண்முகம்?
யாருன்னு நீங்களா? சண்முகம் என்ன எங்கண்ண? தம்பி நான் தான் சண்முகம், பார்த்தா தெரியலையா? தம்பி சண்முகம் அவரு இல்ல, நான் தான். ஊருக்குள்ள எல்லாத்துட்டையும் வந்து கேட்டுப்பாரு. தம்பி இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க, நான் தான் சண்முகம். ஆதார் அட்டையை காமிக்கிறோம், பாக்குறியா? அண்ணே விளாடாதீங்கண்ணே, எனக்கு கபடி மேட்ச்க்கு டைம் ஆச்சுண்ணே, நான் போகணுண்ணே, மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. என்னடா நீங்க மட்டும் வர்றீங்க, அவன் வரலையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், லூசு பாய் எங்க போனான்னு தெரியலண்ணே. ஃபைனல் மேட்ச்ல நான் போய் ஆகணும்னு விடுங்க. இது ஃபைனல் மேட்ச் தாண்டா, நாங்களும் அதுக்கு தான் காத்துறோம். ஒரு ஆளு குறையா இருந்தா ஒண்ணு வருஷம் இருக்கும். ஆளலமா ஃபைனல் விட்டுருங்க. ஃபைனல் மேட்ச்னா அப்படி பைப்பறாப்லடா, நம்மளே ரைடு போய்டுவா. கபடி 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 கபடி, ஒரு ரைடுக்கு எப்படி பாந்துட்டா? தம்பி என்ன பாச்சு? தம்பி எந்திரிப்பா. இல்ல வேணாமா. எங்கதான் புரியலாம தேர்றது? என்னாச்சு? உங்க ஒரு பையர் பழம் உங்க கூட, அந்த பையன் அங்க செங்கல் சுண்டா பயந்துக்கிறாமா? என்னன்னு தெரியலப்பா, யாரும் அடிச்சு போட மாதிரி. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிடல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கவலைப்படாதீங்கடா, நாங்க இருக்கோம். கண்டிப்பா அந்த கிரவுண்ட் நம்மளை விட்டு போகாது, நம்மளை விட்டு போகாது. 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். நான் என் லவ்வை சொல்ல போய் அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கபடி ஆட முடியாம போயிடும். நமக்கு இப்ப கிரவுண்டு தாண்டா முக்கியம், கிரவுண்டு தாண்டா முக்கியம். கபடி 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 கப
நாம மட்டும் இந்த மேட்ச்ல தோத்துட்டோம்னா நம்ம ஊருக்கு கிரவுண்ட் கிடைக்க வழியே இல்லடா. நீ கவலைப்படாத, நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும். நம்ம வீட்டு பத்தாத அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சோலையா 3 லட்சத்தோட வா. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்டா. மேலும் ஒரு புள்ளிகளை எந்த அணி பெறுகிறார்களோ அவர்களை எப்படியோ நாம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுன நம்ம ஊருக்கு கிரவுண்ட் கிடைச்சிருச்சுன நல்லா இருக்கட்டும். வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்கடா. நீங்க மெதுவா வந்துட்டீங்க, நான் போய் கார் காரனை கூப்பிடுறேன். ஏய் நிறுத்து நிறுத்து, வண்டி எடுத்துறா. ஏய் என்ன பாச்சு, யார் அடிச்சது? இல்லங்க, யாரோ அடிச்சது. ஏய் ரொம்ப அடியா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அணி எடுத்து நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம், மத்ததா அப்புறம் பேசிக்கலாம். டேய் என்னடா இப்படி அடிச்சிருக்கானுங்க? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நாம தான்டா அவனை போட சொன்னோம், நீ என்னடா நல்ல விசாரிச்சுட்டு இருக்க என்னடா? இல்லடா, மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் தங்கச்சியும் தரணியும் லவ் பண்ணுறான்னு. ஆனால் என் தங்கச்சி எனக்காக மறைச்சிட்டான். உனக்கே தெரியும்ல என் தங்கச்சி மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு. அவளோட சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். இனிமே எல்லாத்தையும் விட்டுடலாம்டா. நீ சொல்கிறதும் சரிதான்டா. உனக்கே தெரியும் அன்னைக்கு கூட என் உயிரை இவனுக்கு தான் காப்பாற்றினானுங்க. அந்த ஊருக்காரங்க எப்படியோ போகட்டும், ஆனால் இந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்கடா. உன் தங்கச்சி ஆசைப்படியே அவளுக்கு கட்டி வச்சிடறா. குட்ரா இந்தாங்க சார், 3 லட்சம் ரூபா. தம்பி சூப்பர்ரா, விளையாட்டு பசங்க எங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வாக்கு தவறாம எடுத்து வந்து கொடுத்தீங்க பாத்தியா, பெருமையா இருக்குடா. நல்ல நாளா சொல்லு, நானே ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். சரியா? நன்றி சார். வாங்க. கிரிக்கெட் விளையாட கிரவுண்ட் வேணும் தானே போராடி இந்த இடத்த வாங்கினீங்க, இப்ப என்னடானா கபடி ஆடிட்டு இருக்கீங்க? அடே காசுக்காக தானே உங்க கூட கபடி விளையாட வந்தோம். கபடி விளையாட வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரிஞ்சது கபடி எவ்வளவு பெரிய வீரமான விளையாட்டுன்னு.
உலகத்துல இருக்கிற எத்தனையோ கோடி பேர் கிரிக்கெட் விளையாடுறத தான் பெருமையாவும் கௌரவமாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏ நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே கபடியை விளையாடுறது தானே ஒரு உண்மையான தமிழனுக்கு அடையாளம். ஆமாண்ண, விளையாட போலாமா? இது கலக்க போற கலக்க போற ஆட்டம், இது கண்ணில இல்ல கண்ணில இல்ல தூக்கம், இது லட்சிய வெள்ளோ லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் நீ உழைக்காமல் எதுவும் கிடைக்காது, உணராமல் உன்னை உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு உணராமல் உன்னை உணரா.